நம்மளோட ஒரு நேரலை பார்வையாளர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னுடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா. நான் எங்கே பிறந்திருந்தேன் அப்படின்னு கும்பகோணம். கும்பகோணத்தில் பிறந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி சிறு வயதுகள் எல்லாமே கும்பகோணம். அதுக்கப்புறம் நடுத்தர வயதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி. திருச்சியில் தான் படித்தது. அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்துட்டு படித்து முடித்தது திருச்சியில் தான். திருச்சிக்கு அப்புறம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாண வயது, எனக்கு சிறு வயதுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சென்னையில் தான் வாழ்கிறேன். இந்த 20 வருஷம் காலங்களாக சென்னையில் தான் வாழ்றது. இதில் முத முத நான் வந்து எப்படி அப்படி நான் அந்த அக்குப்பஞ்சர் லைனுக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நானே வந்து ஒரு 15 வருஷ காலம் ஒரு நல்ல திடகாத்திரியமான ஒரு பெண்மணி, நல்ல வீட்டு வேலைகள் செய்கிறது போகிறது வர்றதுன்னு எல்லாமே நம்ம ஆக்சுவலாக எல்லா வீட்டு பெண்மணிகளும் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் 2 மடங்கு செய்வேன். ஆனால் இப்போ இடையில பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் என்னால் முடியல. அதுக்கப்புறம் உடம்பு அடம்படிக்க ஒன் பை ஒன்னாக பிரச்சனைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம ஊரில் இருந்த தண்ணி மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்த பிறகு எனக்கு அதிகமாக சைனஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனை சொல்ல முடியாத வார்த்தைகளே தெரியாத வார்த்தைகள்லாம் எனக்கு ரிப்போர்ட்டில் வர ஆரம்பிச்சது. அதனால தான் நான் இங்கே இப்போ ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த மற்ற வைத்திய முறைகள் பிடிக்கல. வாயில் மருந்து போனோம்னா கூட நம்மளால் வந்து அந்த மருந்துகள் உட்கொள்ளவோ அதை வந்து என்னால் தாங்கிக்க முடியல. அந்த சூடு சம்மந்தப்பட்டது எல்லாமே அதனால வேற எதனா வழி கிடைக்காதான் போது இது ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூ மாதிரி. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்கள் வீட்டுக்காரர் தான். ஏன்னா இதை நான் ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் வந்து இல்லை வா நீ வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் கொண்டு போய் 2 hours உட்காந்துருந்தேன். அந்த 2 மணி நேரத்தில் என்னோட வாழ்க்கை பாதை இந்த அளவுக்கு மாறும் நான் நினச்சி பார்க்கல. அந்த 2 மணி நேரம் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து உட்காந்துருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் பாயிண்ட்ஸ், அந்த 9 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த 9 பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. நான் கொஞ்சம் தெம்பாக ஆரம்பித்தேன். அதை வந்து வீட்டில் உட்காந்து தொட்டு ப்ரெஷர் கொடுப்பேன். அதில் கொஞ்சம் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சேன்னா சரி இதையே நம்ம படிக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு. ஸோ இதனால தான் யோசிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேசிக் மட்டும் முடிச்சேன். பேசிக் மட்டும் முடிச்சுட்டு அந்த 60 புள்ளிகளை வச்சேன். என் வீட்டில் உள்ள குழந்தைக்கு முத முத வந்து காய்ச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு வந்து ரொம்ப அதிகமான காய்ச்சல். அப்போ வந்து அந்த டைம் நைட்டில் கூட்டிகிட்டு போக முடியல. அப்போ இருந்தது என்கிட்ட இருந்தது ஒரு ப்ரெஸ்ஸிங் நீடுன்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். அந்த நீடில் வரைக்கும் தான் நான் போட்டு குணப்படுத்தினேன். 2 மணி நேரத்தில் சரியாக ஏஞ்சி உட்காந்துருந்தா அதை பார்த்தப்பையும் எனக்கு நம்பிக்கை வரலை. அதுக்கப்புறமும் திரும்ப என் பையனுக்கு ஒரு டைம் அதே மாதிரி ஜுரம், உடம்பு பூரா அலர்ஜி வந்தது. அப்பயும் இதே நீடில் வச்சு நான் குணப்படுத்தும் போது அவனும் ஒரு 1 hour சரியாக ஏஞ்சி வந்து உட்காந்தோன்னா இது என்ன உண்மையிலுமே வேலை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் மேலே ஆச்சரியம் வர ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து இதை மேலும் படிக்கணும், சரி நம்ம 4 பேரோட நிற்கிறது இன்னொரு 4 பேருக்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் வந்தது. இந்த லைனுக்குள்ளே மெயினாக நான் வந்ததுக்கு ரீசனே இதுதான். ஏன்னா நம்ம 4 பேர் மட்டும் சரியானா பத்தாது, இன்னொரு 4 பேரையும் குணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய தன்னம்பிக்கை அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. ஏன்னா என் குழந்தைங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன், நம்ம வீடு நல்லா இருக்கு, சரி இன்னும் 4 பேர் நம்ம பயன்படுத்தலாம்னு போது இன்னும் அதிகபட்சமான அறிவுத்திறன் மேம்படுது. எனக்கு அக்குப்பஞ்சரில் வந்து அறிவுத்திறன் அதிகமாக தேவைப்படுது. அப்போ நான் திரும்பவும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் டிப்ளமோ முடித்தேன். எல்லாமே வந்து நான் இங்கே சென்னைக்குள்ளேயே முடிச்சுட்டேன். முடித்த பிறகு பார்த்தீங்கன்னாலும் எனக்கு அதில் பசி தீரலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரில் போட்டு எப்படி சரியாகுது அப்படின்றத தேடிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சின்ன நெடில் தான் யூஸ் பண்ண கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய நெடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பொண்ணு அண்ணாதரன் சார் அந்த என்னோட ஆசாம், அவரு தான் மெயினாக வந்து பெரிய நெடில் போடுறதுக்கு கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கி நான் ரிசல்ட் எடுக்கிறதுக்கான காரணமும் அவர் தான். அதுக்கப்புறம் என்னோட நாலேஜில் வந்து நான் வந்து ஒன்னா நிறைய சேகரித்து நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கையில் இந்த உள்ளங்கை பற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கையிலே நம்ம உடல் இருக்கு அப்படின்றத ஒரு கிளாஸ் வந்து கிடைக்க தான் செய்தேன். அதை கற்றுக் கொடுத்தவங்க மேடம் ராஜேஸ்வரின்றவங்க, அவங்க தான் என்னோட குரு. அவங்கள பற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு வந்த பிறகு எனக்கு அது புரியாத நிலையில இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் உட்காந்து அதை ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இந்த கையை பற்றி நான் ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். சரி பேசிக் இந்த கைக்குள்ளே இருக்கிற அவ்வளோ விஷயம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் பண்ணது தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அம்மியில் மிளகா அரைக்கிறது, குடக்கல் ஆட்டுறது, நம்ம உலக்கை எடுத்து கொடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கி மறந்து போனதுனால இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி குனிஞ்சு பெருக்கக்கூடிய பெண்கள் கிடையாது, பொட்டு வைக்கிற பெண்கள் கிடையாது. அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பொட்டு வைக்கும் போது அந்த பிட்ரூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் இதெல்லாம் யாருமே செய்கிறது இல்லைன்னும் போது படிப்படியாக நம்ம உடல் ஆரோக்கியங்கள் குறையும் ஆரம்பிக்குது.
இதெல்லாம் இப்ப நம்ம எதுக்கு நம்ம இதை மீட்டு கொண்டு வந்துடும், ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்துருச்சு உள்ளங்கையில, நம்மளுக்கு இவ்வளவு பொருட்கள் வச்சு நம்மளால வீட்டுல இருக்கக்கூடிய இந்த வெந்தயம் மிளகு சீரகம் தான் நம்ம வைக்க போறது, ஒண்ணு பெரிய நம்ம இல்லாத பொருட்களை கொண்டு கொடுக்க போறது இல்ல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபாயில கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது வந்து வச்சு நம்மளால பண்ண முடியாதன்ற வெறி இதுல வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு முதல்ல வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு பேஷண்ட்டுக்கு நான் வந்து உள்ளங்கை என்னோட உள்ளங்கையில ஒரு வீடியோவா எடுத்து நான் போட்டிருந்தேன். நைட் டைம்ல வந்துட்டு அவங்க கேட்ட க்வெஸ்சன் வந்து ரொம்ப அர்ஜென்ட், இப்போ வந்து வயிறு வழியால நான் துடிக்கிறேன், மாதவிடாய்க்காக ரொம்ப வயிறு வலி, நான் எதாவது சொல்லுங்க அப்படிங்கும் போது யாரும் சொல்லாத போது நான் இதை ஒரு வீடியோவா எடுத்துக்கிட்டு இருந்தேன். விடும்போது நீங்க வந்து கண்டிப்பா வந்து எனக்கு இதை பத்தி எனக்கு ஒரு கிளாஸா எடுங்களேன் அப்படின்னு ஒரு 4 பேர் சொன்ன விஷயத்துல, அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து வாட்ஸ்அப்ல ஒரு 3 குரூப் மொத்தம் வந்து ஒரு 750 பேர் 1000 பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி நான் என்னோட வீட்டுக்குள்ளேயே ஒரு வீடியோ பதிவா வந்துட்டு அந்த கிளாஸை ஃபுல்லா எடுத்து முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எப்படியும் வரதானே செய்யும், நம்ம வந்து ஒருத்தவங்க சம்பாதிக்கும் போது நம்ம அதை வந்து ஃப்ரீயா கொடுக்கும் போது எல்லாருக்கும் வர ஒரு போட்டிகள் எனக்கும் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் வந்து உறுதியா என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஸ்டியூட்டை வந்து நம்ம பதிவு பண்ணணும், நம்ம கையால நம்ம சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடுதலுக்காக நிறைய அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் எல்லாம் போனேன். இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹரிணி அக்குபஞ்சர் சென்டரே இன்ஸ்டியூட்டா மாத்திக்கிட்டேன். நான் அதுல கவனம் செலுத்துறது 5 விதமான இது பதிவுகள் பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரிதான் பதிவு பண்ணினேன். இருந்தாலும் எனக்கு வந்து இது போய் சேரணும், எல்லாருக்கும் வந்து பெரிய விஷயம், இப்ப நான் அக்குபஞ்சர் பண்ணணும்னா கூட ஒரு நீடில் தேவைப்படும், ஒரு ஹிஜாமா பண்ணணும்னா கூட ஒரு கப்பிங் தேவைப்படும், கண்டிப்பா எதனா ரெஃப்ளெக்ஸாலஜி பண்ணணும்னா ஒரு ஆயிலோ அல்லது ஒருத்தரோட உதவி தேவைப்படும். இது வந்து அப்படி கிடையாது. இது நீங்க இந்த கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வீட்டுல உள்ள ஒரு சில பொருட்கள் வெந்தயம் மிளகு சீரகம் கடுகு இந்த மாதிரி ஒரு பொருட்களை வச்சா உங்களால கியூர் பண்ணிக்க முடியும். ஏன் கியூர் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு நான் வந்து 1008 ஆடியோஸ் பதிவுகள் வச்சிருந்தேன். இப்போ வந்து நிறைய பெண்மணிகள் எனக்கு உதவுனாங்க, நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி உடனே வச்ச உடனே சரியாயிடுச்சு மேடம், இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது என்னோட தேடுதல் வந்து தூண் நிறைய ஆரம்பிச்சிச்சு. என்னென்ன பண்ணலாம், இந்த சீடுகள் மட்டும் இல்லாம இன்னும் நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கும் போது, நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த 12 காய்கறிகள் தான், காய்கறி வைத்தியம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த 12 காய்கறிகள் தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி முக்கியமான காய்கறிகளோட விதைகளை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த விதைகளையும் ஒட்டி பார்க்கும் போது நல்ல ரிசல்ட் வந்தது. நல்ல ரிசல்ட் வரும்போது இதையே நான் வந்து முழுமூச்சா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அக்குபஞ்சர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அக்குபஞ்சர் ஒரு கடல், அது வந்து நம்ம தந்தை பாத்தீங்கன்னா ஆண்டர் ஜெயசூர்யா தான், அந்த இந்தியாவுக்கு கொண்டு வந்தது ஆண்டர் ஜெயசூர்யா சார் தான், அவருக்கு வந்து முக்கியமா ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இது நம்ம முன்னோர்கள் செஞ்சதுதான், ஒரு வர்மா புள்ளிகள் அப்படின்றதுல வந்ததுதான். இருந்தாலும் வந்து அந்த சீனர்கள் வந்து ஒரு குழந்தையா போனதை நல்ல ஒரு பெரிய PhD படிச்ச குழந்தையா நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மேம்படுத்தி எடுத்துட்டு போகணும். இதுலயும் போட்டு அது இதுன்னு 1008 இன்ஸ்டியூட் இருக்கிறதுனால குழப்பத்துல இருக்காங்க. இது ஒரு ஆர்கனைஸா இண்டிபெண்டன்ட் தெரப்பியா இப்ப அறிவிச்சிருக்காங்க, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். இதுல பாத்தீங்கன்னா 309 புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடும் இன்னொரு சைடும் 309 புள்ளிகள், மொத்தம் 618 புள்ளிகளும் மிச்சம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தாண்டி ஒரு நிறைய ஒரு 8 மெரிடியன்கள்ல அதுல 2 மெரிடியன்கள் ஒரு 20 புள்ளிகளும் சேர்ந்து மொத்தமா கிட்டத்தட்ட 800 புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்கு. அந்த 800 புள்ளிகள்ல முக்கியமான புள்ளிகள் நம்ம மேக்சிமம் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா 60 புள்ளிகள் தான். அந்த 60 புள்ளிகளே 1008 நோய்களை குணப்படுத்த முடியும், இதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா இவ்வளோ பண்ணிட்டு ஒரு சைனஸ் பிரச்சனை, ஒருத்தவங்க வந்து விடிய காத்தால 5:30 மணிக்கு வந்தாங்க, அந்த மாதிரி வரும்போதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சை விட முடியல. இதே டேபிள்ல இங்க நெடுல் போடும்போது அவங்களுக்கு தூக்கமே இல்லாம இருந்தவங்களுக்கு இந்த டேபிள்லயே தூங்குறாங்க, தூங்கி முடிச்சு ஒரு 3 மாசம் ட்ரீட்மெண்ட் போச்சு, ஆனா அவங்களுக்கு 3 மாசம் ட்ரீட்மெண்ட் போச்சு இவ்வளவு பெரிய கட்டி வந்து விழுந்தது. என்னோட ஃபேஸ்புக் ஐடியில பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போட்டிருப்பேன், சக்சஸ் ஸ்டோரியும் போட்டிருப்பேன், அதே சமயத்துல பாயிண்ட்களை வந்து நீங்க எப்படி வீட்லயே ப்ரெஷர் கொடுத்துக்கலாம், பிளஸ் வந்து நீங்க வீட்டுல எப்படி பேக்கிங் பண்ணி நீங்க உங்க உடலை எப்படி காத்துக்கலாம் அப்படின்றத பத்தி நிறைய சொல்லியிருப்பேன். இனிவரும் காலங்களிலயும் நீங்க பார்க்க போறீங்க. இதுல வந்து என்னோட சக்சஸ்ன்னு பார்க்கும்போது இதுதான், நான் இவ்வளோ நிறைய அது வீட்லயும் பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான பங்கு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நம்மளால வெளியில போக முடியாது, அவர் வந்து நீ போயிட்டு வான்னு சொல்றத வந்து என்னை கொண்டு பிக்கப் டிராப் எல்லாமே பண்றதே அவரு தான். உண்மையா சொல்லணும், அந்த மனுஷனுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. மணிலையும் சரி, என்னை கொண்டு போய் விடுறது போறது, குழந்தைங்களையும் சரி. இப்போ நான் இல்லாத டைம்ல அவர் தான் பூர்த்தி பண்ணுவாரு. குழந்தைங்களை ஸ்கூல்ல அனுப்புறது போறது, பசங்களும் சரி, பசங்களும் வந்து அந்த அளவுக்கு அம்மா இல்லையேன்ற வருத்தம் இருந்தாலும் அதையும் எடுத்துக்காம சரி நம்ம அம்மா ஏதோ ஒன்று பண்றாங்க, நாலு பேர் நல்லது தானே செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க நான் கேம்ப் போட்டாலும் சரி, இலவச கேம்புங்கெல்லாம் போடுவேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே என் பசங்க என் ஹஸ்பண்டே பார்த்துக்காங்க. அந்த விதத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருவேன் நினைக்கிறேன். இதுதான் என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது. இந்த தொழில் முனைவோர் நேரலை காணல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு லேடியும் இப்போ ஒரு திறமை எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே இன்னும் எனக்கு தான் சொல்லலை, நாலு பெண்களுக்கு தான் சொல்லி, ஜெயிச்சவங்களுக்கு மட்டுமாக சொல்லலை. ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு திறமை இருக்கும், அதை வெளியில கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட திறமைகளை வெளியில கொண்டு வாங்க. எல்லாருமே வந்து நம்ம வீட்டுல இருந்துட்டு இருக்கோம்னு சொல்ல சொல்ல நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. ஏதாவது ஒரு தூண் கிடைக்கும் நம்மளுக்குன்னு. அதை நீங்க இல்ல, நான் போராடிட்டே 3 வருஷம் கழிச்சுதான் இந்த வீடியோவே உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு எனக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்மளோட திறமையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். எந்த உதவிகள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க போராடிட்டே இருங்க. போராட போராட நம்மளுக்கு கண்டிப்பா தன்னம்பிக்கை இருக்கும். எனக்கு ஒரே ஒரு போன் மட்டும்தான், இந்த போனை வச்சுட்டே நான் வந்துட்டு இவ்வளவு ஃபேமிலியர் ஆயிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள்ளே எனக்கு ஒரு சின்ன கர்வம் இருக்கதான் செய்யுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அது எல்லா பெண்ணுக்கும் வேணும். அந்த கர்வம் இருந்தாதான் நம்மளால தன்னம்பிக்கையோட ஓட முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு என்னடா இவங்க வந்து ஒண்ணுமே இல்ல, ஒரு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லயே வந்து இவ்வளவு ஃபேமிலியர் ஆயிட்டாங்களா, அதுலயும் இருக்கு. ஏன்னா எல்லாம் வந்து பிரபலமா இந்த காலத்துல வந்து எவ்வளவு நெட்டு அவ்வளவு லேப்டாப் அதுன்னு வச்சுட்டு எல்லாரும் சாதிக்கும் போது என்கிட்ட ஒரே ஒரு நம்ம யூஸ் பண்ற சாதாரண மொபைல வச்சுட்டு தான் நான் இந்த அளவுக்கு நான் வந்து முன்னாடி வந்திருக்கேன். உங்க முன்னாடி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட வெற்றின்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா இதுதான், என்னோட ஃபேமிலி சப்போர்ட் பிளஸ் வந்து உங்களோட சப்போர்ட் மெயினா. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பாயிண்டை போட்டு பார்த்தோம்னா உடனே எனக்கு சொல்லுவீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நான் சொல்லுவேன், அதை உடனே நம்பி வச்சு பார்த்து அதை வந்து சரியாயிடுச்சு மேடம்னு சொல்லும் போது எனக்கு கிடைக்கிற ஆத்ம திருப்தியே வேற. ஏன்னா நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வாட்ஸ்அப்லேயே தான் மினிமம் ஒரு 3 மிளகு வச்சு என்னோட மென்டாலிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு கையோட படம் போட்டுருவேன், நானே அதில் ட்ரா பண்ணி காட்டிடுவேன், ஒரு ஆடியோ போடுவேன். இதுதான் என்னோட ரெகுலர் ஒர்க்கே தான், ஒரு 4 வருஷமாக இதான் பண்ணிட்டுருக்கேன். அப்போ பண்ணும்போது அவங்களோட செஸ்ட் ஏரியாவும் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு போட் வந்தது. அவங்களுக்கு அந்த செஸ்ட் ஏரியாவை மட்டும் வரைஞ்சிட்டு அவங்களுக்கு ஒரு ஆடியோ போட்டுட்டு அவங்க 3 மிளகு மட்டும் வைங்கன்னு சொல்லி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். அவங்க நான் மறந்துட்டேன், ஆனால் அவங்க மறக்கலாம். நான் திண்டுக்கல்ல ஒரு கிளாஸுக்காக போயிருந்தப்போ அவங்க வந்து மேடையில் எனக்கு சொல்லி மேடம் தான் நான் எனக்கு வந்து 3 மிளகு வைக்க சொன்னாங்க, இப்போ கேன்சர் கட்டியே காணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது உண்மையில நான் அழுதேன். ஏன்னு வச்சுக்கீங்களேன், அந்த ஒரு 3 மிளகு, இந்த ஒரு 3 மிளகு வந்து ஒன்றும் பெரிய காசோ இல்லை வந்து ஒரு பணமோ லட்சமோ இதெல்லாம் போடணும் அவசியமே இல்லை. இந்த 3 மிளகு வந்து அவங்களை சரி பண்ணுதுன்னா நான் ஏன் சொல்லக்கூடாதுன்றது தான் என்னோட மோட்டிவ். இதை நான் வெளியில சொல்லணும்னு தான் இந்த அளவுக்கு வந்து நான் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய விதமா சொல்லிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக்ல சொல்றேன், யூடியூப்ல சொல்றேன், இங்க பாத்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்ல சொல்றேன். சும்மா வரவங்களுக்கும் என்னோட பேஷண்ட்டுங்களுக்கே எனக்கு வந்து ஒரு 4-5 பேராவது தரவா சொல்லுவாங்க அந்த உள்ளங்கையை பத்தி. ஏன்னா வந்த உடனே அவங்களை அந்த நீடில் போட்டு 1/2 hour நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, அந்த 1/2 hourல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் கிளாஸும் எடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஏன் மேடம் இதை உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, இது குழந்தை தெரியல அவங்களுக்கு எல்லாம் கேட்பாங்க. எனக்கு அது மோட்டிவ் கிடையாது. உங்களுக்கு நீங்க ஒரு 2 மிளகு வச்சு நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் என்னோட வெற்றி இலக்குக்கான ஒரு பெரிய விஷயம்.